சரி பச்சனாயம்மனே நீயே தோனே, உனையவே நினைச்சு நான் எந்த காரியமா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆகாத மாதிரி பண்ணிடாதே, எடு எடு வேண்டாத மாதிரி நான் வேண்டாங்கிறதவே எடுத்துட்டு இருக்கிறேன், மூணு விசை ரெண்டு விசை எடுத்துட்டு அந்த அருள்மிகம் பச்சனாயம்மனே தோனே, எடு நல்லத பார்த்து எடு வாய்ப்பாரு. குட் நியூஸா பேட் நியூஸா? தப்பு தப்பாவே எடுத்துட்டு பாப்பா, என்ன வண்டிட்டு இருக்க நீ, குளிக்கு போட்டு பேப்பர்ல குளிக்கு போட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்க ஆராதனாவ, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், பத்து டைம் ஆச்சு. நான் ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட்டா நான் இது எனக்கு தெரிஞ்சு ஆகும்னு பண்ணிட்டு இருக்கிற பூரா தப்பு தப்பாவே எடுக்குது. ஆராதனை எடுத்துக்கு வந்து திட்டமலை குழந்தை குமார் சாமியே ஓம் சரவண பாபா நமக்கு எடு பிரிச்சுப்பார் சாமி, நடக்கணும் அப்படின்னா பேப்பர்ல எழுதி போட்டு ஆராதனா கிட்ட எடுக்க சொல்றது இல்ல சுகாஸ் கிட்ட எடுக்க சொல்லி கேப்பாங்க, அது கரெக்டா எடுத்து அதை எடுக்கிற மாதிரி நடக்குதாமா, ஆனா இந்த விஷயத்துல தப்பாவே எடுக்கிறாங்களாமா, அதனால கொஞ்சம் மன வருத்தம். தண்ணி நம்ம வீட்டுல போர் போட்டா நல்லா வரும், எந்த பிரச்சனையும் வராது, சிக்கல் மராது, நல்லா இருக்குன்னு கரெக்டா எடுத்துச்சுங்க சப்ஸ்கிரைபர் அவர்களே. அப்புறம் கரெக்டா நடந்துச்சு, உண்மை இந்த புள்ள சொல்றதெல்லாம் கரெக்டாவே இருக்குதுன்னு நான் இப்ப இதை மட்டும் எனக்கு தப்பு தப்பாவே சொல்லுது. தலையாட்ட கூடாது அப்படி, எது சொன்னாலும் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்கிறேன், யார் யார் வந்து இப்படி குளிக்கு போட்டு எடுத்து பாப்பீங்கன்னு சொல்லுங்க. புள்ளை கையில எடுத்து சொன்னா அது கரெக்டா நடக்கும்பாங்க, இது தண்ணி விஷயத்துல ரொம்ப கரெக்டா எடுத்துருச்சு. சாமி வரத்துக்கிட்டையும் குளிக்கு போட்டு எடுக்கலாம், அதுவும் பண்ணல. சாமி வரத்துக்கு முன்னாடியும் நாம குளிக்கு போட்டுனாங்க, அதை வந்து ஆராதனை குட்டி எடுத்தா கரெக்டா நடக்கு, சுகாஸ் போட்டா கரெக்டா நடக்குன்னு சொல்லி அப்படி செஞ்சு பாக்குறாங்க, ஆனா தப்பாவே நடக்குதாமா, அது என்ன விஷயம்னு தெரியல. ஏன்னா மூணு தடவையும் தப்பு தப்பாவே தொட்டுருச்சு. சரி விடு பாக்கலாம், நல்லதே நடக்கு. போட்டு சிரிப்புனா புல்லான சிரிப்பு, அது தெரியாது கரெக்டா தப்பா.